பொய்யனின் பிழைகளெல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி, கையனின் தன்னை இன்னும் காத்திடல் வேண்டும் போற்றி, மெய்யனே மெய்யனே மெய்யருளே மேவிய விளைவை போற்றி, என் ஐயனே அப்பனே என் அரசனே போற்றி போற்றி. அன்பானவர்களே, நாம் நிறைய சம்பாதிக்கிறோம் வாழ்க்கையில், எல்லாருமே கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்வதற்கு முதல் டாப் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவ்வேறு சொல்லியிருக்கிறாங்க, பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போன பின்பு யாரோ அனுபவிப்பர், பாவிகளுள் அந்த பணம் விட்டாங்க. ஐயா, நீ நிறைய சம்பாதிச்சு வைக்கிற, அந்த பணம் சேர்த்து வைக்கிற, காலத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது, பாவிகளுள் அந்த பணம் அப்படின்ட்டாங்க. நீ இருக்கும் போதே நிறைய வந்து மற்றவங்களுக்கு கொடுங்கள். வாழ்க்கையில எது தெரியுமா நிரந்தரம், புரியுங்களா? அதாவது அடுத்தவர்கள் செய்யக்கூடிய புண்ணியம் தான் சொல்லுவாங்க, அதுதான் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நிரந்தரமான. அரிது அரிது மாநிலனானும் அரிது மாநிலனானும் மனித பிறவி கூண் குருடு செவிடு பேடி நீங்க பிறந்தகளையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது, ஞானமும் கல்வியும் நயத்தகளையும் தானமும் தர்மமும் இன்றல் அறிது. எல்லாத்துக்கும் கொடுக்கணும் நம்மளுக்கு. அதாவது வந்து நம்மளுடைய, அதாவது வந்து நம்மளுடைய இது போக மற்றவர்களுக்கு கொடுக்கணும். நம்மளால் இயன்றவரை எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட முடியாது, புரியுதுங்களா? அதாவது இப்ப ஒரு சமீபத்தில் இந்த இப்ப வந்து இந்த கொரோனா பீரியடு, இது வந்து நம்ம மகாராஷ்டிரா ஸ்டேட்டை ரொம்ப வந்து பாதிச்சிருக்கு. அங்க வந்து கோதுமை மாவு ஒரு இதுல வண்டியில வந்து என்ன பண்ணிருக்கு, கோதுமை மாவு வந்து வந்திருக்கு. எல்லாத்துக்கும் வந்து ரெண்டு ரெண்டு பாக்கெட் வந்து கோதுமை மாவு கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலயும், ஒரு ரொம்ப ஏழ்மையான இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. மக்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க, யாரு கொடுத்தாங்கன்னு தெரியாது, யாரோ ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க, வண்டிட்டு வண்டியில வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எல்லா அந்த ஏரியாவுக்கு எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, வீட்டுக்கு போய் அந்த கோதுமை மாவை கட் பண்ணி பார்த்து கோதுமை மாவை போட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு பாக்கெட்ல மாவு இருக்கு, இன்னொரு பாக்கெட்ல மாவும் 15,000 ரூபாய் பணம் இருக்கு. இது கொடுத்தவன் யாருனே தெரியாது. பாருங்க எவ்வளவு பெரிய நல்லுள்ளம் பாருங்க. நம்ம எல்லாம் ஒரு சின்ன இது கொடுக்கறாலும் பேனர் கட்டிட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு செய்யறோம். இரக்கம்ங்கிறது அதே மாதிரி வந்து கொடைங்கிறது வந்து யாருக்கும் தெரியாத கொடுக்கணும். அதான் வலதுகை கொடுக்கறது இடதுகைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்ணன் வந்து வாரி வாரி கொடுக்கும் பொழுது சொல்லுவானா, இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது, அப்புறம் இந்த கையும் சேர்த்து கொடுக்கும். நம்மளுடைய பண்பாடும் கலாச்சாரம் எவ்வளவு பெரியது. ஒரு மன்னன் தேரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு முல்லைக்கொடியானது அது அந்த பற்றறதுக்கு இடம் இல்லாத அப்படியே வந்து ஆடிக்கிட்டு நின்றுதான், அப்பொழுது தன்னுடைய தேரை நிறுத்தி அந்த தேர்ல வந்து அந்த கொடியை பாய படர வச்சான். பாரி வல்ல முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, புரியுதுங்களா? உலகத்திலேயே ரொம்ப நாள் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நெல்லிக்கனி வந்து அதிகமான கிடைக்கிறப்ப நம்ம வாழ்ந்து என்ன பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லி அதை போய் ஒரு அவ்வையார் அவ்வையார் கையில கொடுத்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா தமிழுக்கு நிறைய நீங்க வந்து உங்க தமிழை பரப்புவீர்கள், அதனால் நீங்க வாழ்ந்தால்தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி அந்த நெல்லிக்கனியை கொண்டு போய் வந்து கொடுத்தான். இது ஏன் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு புண்ணியத்தை தேடிக்கூடிய வழி. ஒரு சீன கதை ஒண்ணு இருக்கு, அதை நான் சொல்றேன். சீனாவில் எல்லாம் விவசாயிகள் வெயிலில் வேலை பண்றவங்க தொப்பி போட்டிருப்பாங்க, நல்லா வந்து விவசாயிகள் எல்லாம் வேலை செய்யறாங்க. ஒரு நாள் திடீர் மழை, இடியுடன் கூடிய மழை அப்படின்னு சொல்றாங்களோ அது மாதிரி மின்னல்லாம் பயங்கரமா மின்னுது. அவங்க எல்லாம் அந்த கூடாரத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க, மின்னல் பயங்கரமா மின்னுது, நிக்கவே இல்லை. இதுநாள் வரைக்கும் அது மாதிரி மழையும் மின்னலும் பார்த்ததே இல்லை. அப்பொழுது வந்து அவங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் யாரோ ஒரு கெட்டவன் இங்க இருக்கான், அதனாலதான் இப்படி வந்து நம்மளுக்கு வந்து மழை வருது அப்படின்னு சொல்றாங்க. இதுல யாரு கெட்டவன் தர்றாங்க, யாரும் ஒரு 10-20 பேர் நிக்கிறான், யாரும் வந்து சொல்ல முடியல. சரி, இறைவனிடத்தே விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொப்பியெல்லாம் அந்த மழை பெஞ்சிருந்த அந்த தொப்பியெல்லாம் காட்டு வெளியே காமிச்சாங்க. அப்புறம் இடி இடிச்சு மின்னல் வருது, ஒருத்தருடைய அந்த தொப்பி மட்டும் எரிந்து விட்டு போயிருது. ஆகா, ஆண்டவனே காமிச்சிட்டான், இவன் தான் கெட்டவன் சொல்லி வெளியே வந்து தள்ளிடுறாங்க. ஐயோ, என்னை வெளியே தள்ளாதீங்க, நான் இறந்துடும் அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல, வெளியே போடுறாங்க. இவன் வெளியே வந்து கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்கான், திடீர்னு பயங்கர ஒரு மின்னல். இவன் திரும்பி பார்க்கின்றான், அந்த குடிசையை அப்படியே பற்றி அந்த கூடாரமே பற்றி இருந்து அதற்கு அத்தனை பேர் திட்டான்.
இவன் மட்டுமே புண்ணியம் பண்ணுவன், ஒருவர் செய்த புண்ணியத்தினால் அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், இவனை வெளியே அனுப்பவுடன் அத்தனை பேரை இறந்துட்டான். நல்லவர் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தா போதும், அவன் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று கூறினார்களே. அது மாதிரி இந்த புண்ணியம் என்பது எல்லா, அதாவது வந்து எல்லாத்துக்கும் அது வந்து கிடைக்காது. யாரு கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் மூலம் மற்றவர்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனால் புண்ணியம் செய்யுங்கள், நீங்கள் புண்ணியமாக வாழுவீர்கள், உங்கள் வாழ்வு சிறக்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.